சென்னை ஐசிஎஃப் நுழைவு வாயில் கேட் விழுந்து இருவர் உயிரிழந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து செய்தியாளர் செந்திலிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். செந்தில், இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது, இது பற்றியான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். சென்னை ஐசிஎஃப் தொழிற்சாலை கட்டுமான பிரிவில் நேற்று மாலை 15 அடி உயரமுள்ள இரும்பு கேட் விழுந்து ரயில்வே காவலர் மற்றும் பொறியாளர் ஒருவர் இறந்தது சம்பந்தமான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த காட்சிகள் காண்போர் மனதை வெறும் பதப்பதைக்கு வைக்கும் வகையில் உள்ளது. சென்னை ஐசிஎஃப் உற்பத்தி பிரிவில் நேற்று மாலை வழக்கம் போல் வாகனங்கள் லோடு இறக்கிவிட்டு சென்றன. 6 மணிக்கு அந்த நுழைவாயில் கேட்டை சீல் வைக்க வந்தபோது நுழைவாயில் கேட்டு அச்சு முறிந்து கீழே விழுந்தது. அப்போது அங்கு அந்த சீல் வைப்பதற்காக வந்திருந்த சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் நற்குணன், அதே போல ரயில்வே பாதுகாப்பு படை வீரர் விளக்குமணன் ஆகிய இருவரும் படுகாயமடைந்தனர். ஆபத்தான நிலையில் இருவரையும் ஐசிஎஃப் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் போது வழியிலேயே காவலர் இறந்தார். அதே போல விளக்குமணன், அதாவது சீனியர் செக்ஷன் இன்ஜினியர் நற்குணனும் சிகிச்சை பலன்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது தொடர்பாக ஐசிஎஃப் உயரதிகாரிகளும் அதே போல ஐசிஎஃப் காவல்துறையினரும் சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் அந்த பகுதியில் பதிவான சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர். தற்போது அந்த சிசிடிவி காட்சியானது வெளியாகி இருக்கிறது. அந்த 15 அடி உயரமுள்ள இரும்பு கேட் அச்சு முறிந்து கீழே விழும்போது அந்த காவலரும் அதே போல அந்த பொறியாளரும் சிக்கி படுகாயமடைந்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. இந்த காட்சியானது காண்போர் மனதை பதபதைக்கும் வகையில் உள்ளது. செந்தில், உங்கள் அண்மை தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.